சென்னை வடபழனி முருகன் கோவிலில் குடமுழுக்கு சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணா வழங்க கேட்கலாம். குணா வணக்கம், இது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோயிலிற்கான அந்த கும்பாபிஷேகமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக அந்த மகா கும்பாபிஷேகத்திற்கான அந்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சுமார் 10:30 இந்த கும்பாபிஷேகம் அந்த பணிகளானது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 12 சுமார் 1.5 இந்த மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. இதற்காக காலை 6:00 ஆறாம் காலை யாகசால பூஜையானது துவக்கப்பட்டது. அந்த பூஜையில் நாடி சந்தானம், தர்த்தவாசனம் உள்ளிட்ட பூஜைகளானது நடைபெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து காலை 7:00 பரிவார யாகசாலை மகா பூர்ணாதிபதி தீபாரநாதனை பூஜையானது நடைபெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து 9:00 தற்பொழுது பிரதான யாகசாலை மகா பூர்ணா ஸ்ரீதிபதி தீபாராதனை அந்த பணியானது அந்த பூஜையானது நடைபெற்று வருகின்றன. 9:30 யாத்ரா தானம், திருக்கலச எழுதருளல் மற்றும் 10:30 அனைத்து ராஜகோபுர மற்றும் விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. 11:00 அனைத்து பரிவாரங்களுடன் கூடிய ஸ்ரீ வடபழனி ஆண்டவர் மகா கும்பாபிஷேகமானது தீபாராதனை மூலம் நடைபெற இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து மாலை 6:00 மகாபிஷேகம், திருக்கல்யாணம், ஆலயம் வளம் வருதல் உள்ளிட்ட அந்த பூஜையானது நடைபெற இருக்கின்றன. இதற்காக சுமார் 12 ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேகமானது 15 பிறகு இன்று நடைபெற இருக்கிறது. கொரோனா தொற்றின் காரணமாக பொதுமக்கள் அனுமதி இல்லாமல் குருமார்கள் மற்றும் அர்ச்சகர்கள் முன்னிலையில் மட்டுமே இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 2007 பின்னர் 15 பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. 10:30 முதல் 11:00 இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதற்காக யாகசாலை முருகப்பெருமானுக்கு 37 ஹோம குண்டங்களும், பரிவார தெய்வங்களுக்கு 75 ஹோம குண்டங்களும் என 108 ஹோம குண்டங்களானது அமைக்கப்பட்டு அந்த சிறப்பு பூஜையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதில் 1300 கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. யாகசாலை பூஜைகளை பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோயிலில் இருந்து சர்வசாதகம் பிச்சை குருக்கள் தலைமையில், சிவாச்சாரியர் தலைமையில் இந்த மகா கும்பாபிஷேகமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்காக தங்க முலாம் பூசப்பட்ட ராஜ கோபுரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 7 கோபுரங்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களால் அபிஷேகமானது செய்யப்பட இருக்கிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில்களில் பல புதிய விஷயங்களானது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக யாகசாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உற்சவர் சன்னதி முக்கியமானதாகவும் அதனை புதுப்பிக்கவும் பட்டிருக்கிறது. பழமையான செங்கல் கட்டிடத்தில் செய்யப்படாமல் இருந்த அந்த யாகசாலை மண்டபமானது முழுவதுமாக அகற்றப்பட்டு தற்பொழுது கருங்கல்லினால் ஆன கம்பீரமான யாகசாலையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு 108 யாக குண்டங்களானது அமைக்கப்பட்டு அந்த யாகசாலையானது புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோன்று மூலவர் சன்னதிக்கு அடுத்தபடியாக பக்தர் திரளானோர் தரிசனம் செய்வதற்காக உற்சவர் சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உற்சவர் சன்னதிக்கு தனி மண்டபமும் கட்டப்பட்டுள்ளதோடு முழுக்க முழுக்க கருங்கல்லால் தேர் வடிவில் மண்டபமானது அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கல் தேரானது மண்டபத்தை 2 யானைகள் சங்கிலி போட்டு இழுப்பதை போன்று தோற்றமானது அமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று கங்கை, யமுனை, துங்கபத்ரா, காவிரி, கிருஷ்ணா, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட நதிகள் மற்றும் ராமேஸ்வர தீர்த்த கிணறு, அறுபடை முருகன் வீடுகளான அந்த அறுபடை வீடுகளில் இருந்தும் புண்ணிய தீர்த்தமானது, புனித நீரானது கொண்டு வந்தப்பட்டு பூஜிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த புனித நீரானது கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. கும்பாபிஷேகத்தின் பொழுது அர்ச்சகர்கள், அர்ச்சகர்களின் உதவியாளர்கள், கோயில் பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், நகரத்தார்கள் மற்றும் உபயதாரர்கள் என குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6:00 மகா கும்பாபிஷேகம், திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முருகன் ஆலயத்தை வளம் வந்து காட்சி அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன. கொரோனா பெருந்தொற்று காரணமாக பொதுமக்கள் அனுமதி இல்லாமல் நடைபெற இருக்கிறது. நாளை காலை முதல் பொதுமக்கள் அனுமதிக்காக அந்த வடபழனி முருகன் கோயிலில் பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் கோயில் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து 48 மண்டல பூஜையானது நடைபெற இருக்கிறது. தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் 10:30 அளவில் இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற இருப்பதன் காரணமாக அதற்கு முன்னதான அந்த யாகசாலை பூஜைகள் மற்றும் பல்வேறு தீபாராதனை பூஜைகளானது குருமார்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி குணா.